இனிமே இது போல ட்ரெஸ்னா கிழிச்சு சமையா விளாடலாம் கவலையே வேணாம் எப்படி கேக்குறீங்களா? இதுக்காக வந்ததான் ரீசெண்டா அமேசான்ல இருந்து இந்த ஸ்டாப்ல டைப்ல இருக்கிற ஒரு தையல் மிஷின் வாங்கியிருந்தேன். இது சைடுலயே பாபின் கேஸ்க்கான ஒரு செட்டப் கொடுத்துறாங்க, கூடவே ஒரு பாபின் கேஸ் தையல் மிஷின் உள்ள மாதிரி கொடுத்துருவாங்க, அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அதுல இருந்து நூல் எடுத்து சைடுல ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருவாங்க, அது வழியா எடுத்து எப்படி நம்ம மிஷின்ல கோப்போமோ அதே போல கோத்து அந்த ஊசியில அப்படியே கோத்துக்கிறேன். ஊசியில இருந்து வெளியே எடுத்த நூல துணியை ஹோல்டு பண்ண ஒரு செட்டப் கொடுத்துருவாங்க, அது வழி அப்படி வெளியே எடுத்து இது போல. அவ்வளவுதான் நம்ம ஸ்டாப்ல தையல் மிஷின் சமையா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அப்படியே துணியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தைக்க ஆரம்பிக்கிற பாருங்க. உண்மையாக அதில் தைக்கிறது ரொம்பவே ஆசையாக இருக்குது. ஜஸ்ட் ஸ்டாப்லர் பின் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறேன், ஆனால் சமையல் தையல் உழுகுது. ரெண்டு சைட்லேயுமே தையல் எல்லாம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அதே போல் உள் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினில் தப்பும்ல அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ப்ராடக்ட் லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது, யூஸ்ஃபுல்னு நினைக்கிறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள்.